அடடா நீங்களா வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க உள்ள வாங்க வணக்கம்ங்க வணக்கம் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேன் வாங்க நல்லா இருப்பா சந்தோஷமா இரு உக்கார் உக்காருங்க உக்காருங்க தம்பி உங்க ஹஸ்பண்ட் வரலையா அவர் ஒரு வேலையா வெளிய போயிருக்காரு ஓ சரளா சொல்லுங்கமா சாரி இப்படி திடீர்னு உங்ககிட்ட சொல்லாம வர வேண்டியதா போயிடுச்சு ஏனா இது அவ்வளவு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கலந்து பேசி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதா வர வேண்டியதா போயிடுச்சு ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க இது உங்க வீடு மாதிரி நீங்க எப்ப வேணாலும் வரலாம் அது வந்து மத்தியான லஞ்சுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதா வீடு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு ஜனகி அடக்கடவுளே காலங்கத்தால இவங்க வந்துட்டாங்க ஆனா பிரீதா ஸ்ருதி இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காங்களே நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் இப்ப வந்துறேன் சரி பேசிக்கிட்டு பிரீதா நல்ல வேளை நீ குளிச்சு ரெடி ஆயிட்டியா ஒரு வேளை பண்ணுமா சீக்கிரமா வெளியில வா வரமா டீ குடிச்சிட்டு வரவா நீ டீ எல்லாம் அப்புறம் குடிச்சுக்கோ வெளியில பிரீதியும் உங்க அம்மா வந்திருக்காங்க சீக்கிரமா ஏனா ஆமா இவ்ளோ காலையிலயா ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க நீ கொஞ்சம் சீக்கிரமா வா இவ்ளோ பாரு ஏய் ஸ்ருதி இவனை கும்பகர்ண தங்கச்சி மாதிரி இப்படி தூங்குறா இவளை கொஞ்சம் எழுப்பி சொல்லு இல்லனா பல்ல விளக்கிட்டே அவங்க முன்னாடி வந்து நிப்பா சரிமா அதான் நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க ஸ்ருதி எழுந்திரி ஸ்ருதி எழுந்திரி இவளை எப்படி எழுப்புறதுன்னு எனக்கு தெரியும் ஸ்ருதி எழுந்திரி வெளியில சமீர் வந்திருக்காரு கல்யாணத்தை பத்தி பேசணுமா என்ன எங்க எங்க இருக்கோ என் நெஞ்சு வெடிச்சிரும் போல சமீர்ல ஒண்ணு வரல நான் ஏன் அப்படி சொன்னேன்னு தெரியுமா அப்பதான் நீ பயந்து எழுந்திருப்ப என்னக்கா நீங்க இப்படி ஒரு நியூஸ் சொல்லி இப்படி எழுப்புறது சரி எழுந்திரி வெளியில பிருத்வியும் உங்க அம்மா வந்திருக்காங்க எழுந்திரி நான் வெளியில போறேன் ஆனா எதுக்கு எதுக்கு வந்திருக்காங்கலாம் தெரியாது ஆனா அம்மா தான் சீக்கிரமா ரெடி ஆகி நம்ம ரெண்டு பேரும் வெளியில வர சொன்னாங்க சீக்கிரம் எழுந்திரி ஐயோ இவ்ளோ காலம் காத்தால எழுப்பி ஏன் தான் சாகடிக்கிறீங்களோ ஒரே கடுப்பா இருக்கு போங்க அதோ அவங்க இப்ப வந்துருவாங்க ஆண்டி ஒன்ஸ் அகைன் சாரி ஐ நோ உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும் நாங்க சொல்லாம கொள்ளாம இங்க வந்துட்டோம் ஆக்சுவலி நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணும்னு நினைச்சோம் உங்க வீட்டு போன் நம்பருக்கு நிறைய முறை நாங்க ட்ரை பண்ணோம் ஆனா கால் கனெக்ட் ஆகவே இல்ல என்ன சொல் ஐயோ பாத்தீங்களா இந்த ரிசீவரை ஒழுங்கா வைக்காம இப்படியே வச்சிருக்கு நாங்க பண்ண தப்புக்கு நீங்க காலங்காத்தால சிரமப்பட வேண்டியதா போச்சு சாரி ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி நீங்க ஏன் சாரி எல்லாம் சொல்றீங்க அதுவும் இந்த சின்ன விஷயத்துக்காக ஆண்டி இதெல்லாம் வழக்கமா நடக்கறதா நீங்க மன்னிப்பு எல்லாம் கேட்டு எங்களை சங்கடப்படுத்தாதீங்க ப்ளீஸ் அட ஜானகி போய் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வாமா ஆ பிரீதாவும் ஸ்ருதியும் வந்தாச்சு ஹலோ ஆண்டி ஹலோ ஹாய் பிருத்வி ஹாய் வணக்கம் வணக்கம் ஓம் நான் போய் எல்லாருக்கும் டீ எடுத்துட்டு வரேன் நாளைக்கே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாரு. நாளைக்கா? நீங்க வந்து கவலைப்படுத்தவே இல்ல. எங்களுக்கும் இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எந்த பிளானும் இல்ல. பிரித்துவே எங்களுக்கு ஒரே பையன். எங்க வீட்டு கல்யாணத்தை எங்களுக்கும் நல்ல கிராண்டா பண்ணணும்னு தான் ஆசை. நாங்க ஜோசியர் கிட்ட கேட்டு பார்த்தோம். கல்யாண ஏற்பாடுகளுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டோம். அப்பதான் ஜோசியர் சொன்னாரு, கல்யாணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சடங்க மட்டும் நாளைக்கு முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. அவரோ
வாழ்த்துக்கள். உங்க ஜோசியர் சொன்ன மாதிரி நம்ம நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம். என்னோட வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. சந்தோஷமா இரு. ஆ டீ குடுக்கற ஸ்வீட் கொண்டு வாங்க. சரிமா. ஆ சீக்கிரம் சீக்கிரம். செல்லோ. சுட சுட டீ வந்தாச்சு. ஆண்டி முதல்ல உங்களுக்கு தான் புடிங்க. தேங்க் யூ அம்மா. பாட்டி? ஆ. அம்மா? ஆ ஏன் டீ இங்க வச்சிரு. நான் அப்புறமா குடிச்சுக்கறேன்.
உன்னை கல்யாணங்கிற உறவுல கட்டி வைக்கணும்னு என் ஷெர்லின் பேப்ஸ் ஆசைப்படுறான். அது உனக்கு ஒரு ஜெயில் தண்டனை மாதிரி இருக்கும். உன்னை எந்த நிலைமைக்கு ஆளாக்க போறேன்னு நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது பிரீதா. நீ ரிஷபை காப்பாத்தணும்னு நினைக்கிறல்ல, இனி உன்னை யார் காப்பாத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். அப்புறம் இது பிரித்வி மாமா உங்களுக்கு. அவங்க சொல்றது கரெக்ட் தான். இல்லப்பா, இருந்தாலும் அவ அப்படி இல்ல ஆண்டி, தப்பு என்னோட தான். ஆக்சுவலி டீ வாங்க நான் தான் முன்னாடி கை நீட்டினேன். நான் அதை கவனிக்கல, அதனால தான் டீ வந்து என் மேல கொட்டிருச்சு. அது வந்து நான் என் எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது தவறிடுச்சு. அப்புறம் ஆண்டி, என்னோட குழந்தை அப்படி நீங்க திட்டாதீங்க, நான் கண்டிப்பா வருத்தப்படுவேன். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. பிருத்வி ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவர் மொத்த பழியும் அவர் மேலேயே ஏத்துக்கிட்டாரு. அம்மா கிட்ட இருந்து ஸ்ருதியை காப்பாத்திட்டாரு. ஹேண்ட் வாஷ் எங்க பண்றதுன்னு சொன்னீங்கன்னா? ஐயோ ஆமால பிரீதா, நீ ஒரு வேலை பண்ணு, நீ அவரை உள்ள பாத்ரூம் கூட்டு போ. கை துடைக்கிறதுக்கு உள்ள இருக்கிற புது டவல் எடுத்து கொடு. நீங்க எங்க கூட வாங்க, வாங்க. நீங்க போய் வாஷ் பண்ணிட்டு வரமா? வாங்க. நீ எவ்வளவு சிரிக்கணுமோ நல்லா சிரிச்சுக்கோ பிரீதா. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதும் உன் முகத்துல இந்த சிரிப்புங்கிறது காணாம போயிடும். அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையே நரகமாக போகுது. அதுக்கப்புறம் தினம் உனக்கு இந்த மாதிரியான டபுள் தேவைப்படும். உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு இந்தாங்க. தேங்க்யூ. பிரீதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நீங்க என் கூட உங்க வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்க போறீங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னா, எந்த வேலையில நீங்க பிஸியா இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க நம்ம கல்யாண ஃபங்க்ஷன் மேல ஃபோக்கஸ் பண்றீங்களா? கூடிய சீக்கிரமே நீங்க மனப்பொண்ணு ஆக போறீங்க. நீங்க வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுங்க. அதோட கல்யாணம், அதுக்கப்புறம் நிறைய சடங்கெல்லாம் இருக்கும். அதுல உங்க அம்மாக்கும் உங்க தங்கச்சிக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. தேவையில்லாம எதுக்காக நீங்க வெளியே போய் கஷ்டப்படணும்? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. நான் நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன். ஆனா ஒரே ஒரு வேலையை தவிர, ஒரே ஒரு வேலையை மட்டும் நான் முழுசா முடிக்கணும். அப்படி என்ன முக்கியமான வேலை? அதுவும் நம்ம கல்யாணத்தை விட ரொம்ப முக்கியமா? என்னாச்சு, ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம் இருந்தா நீங்க என்கிட்ட அதை தாராளமா ஷேர் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க ஷேர் பண்றது நல்லது. ஆக்சுவலி என்னன்னா, விஷயம் ஒன்றும் அவ்வளோ சீரியஸ் கிடையாது. எனக்கு ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு நீல மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ உங்களோட ட்ரீட்மெண்ட்டை நான் முழுசா முடிச்சு தரேன்னு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். நான் சொன்னது அந்த விஷயம் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் கிட்ட கொடுங்க. ஓ, அப்படினா இப்ப ஷெர்லின் விஷயத்தை என்கிட்ட மறைக்க பாக்குறா. என்ன பார்த்தா அவளுக்கு விளையாட்டா இருக்கா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடி, இந்த பிருத்வி முன்ன விட பயங்கர புத்திசாலி. நீ வேணா பாரு, நீ என் மனசை திறந்து எல்லா உண்மையும் என்கிட்ட தன்னால சொல்ற மாதிரி என் மேல உனக்கு நம்பிக்கை வர வைப்பண்டி. நீ என்ன பிளான் போட்டாலும் ஏன் முன்னாடி செல்லாது. அதுக்கப்புறம் உன்னால என் ஷெர்லினை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீ என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் நான் அவகிட்ட உடனே சொல்லிடுவேன். ஓ யா, அஃப்கோர்ஸ், வை நாட். ஐ கேன் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் உங்கள் பேஷண்ட்டை தாராளமாக பார்த்துக்கோங்க. அண்ட் யா, ஐ நோ ரொம்ப அவசரத்தில் திடீர்னு இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் நமக்கு நிச்சயமாக போகுது. ஸோ என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணுறதுக்கு என்னால் முயற்சி நான் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணுங்கள். கரண், சமீர், அப்புறம் ரிஷப்பை கூப்பிட மறந்துடாதீங்க. ஐல் சீ யூ. கரண், சமீர, பிருத்வி ஏற்கனவே பார்த்துருக்காரு. ஆனால் ரிஷப் எனக்கு ஒரு நல்ல நண்பருன்னு இவருக்கு எப்படி தெரியும்? அப்ப சரிங்க, நாங்க இப்ப கிளம்புறோம். சரிங்க, நாங்க நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. மன்னிக்கணும் சம்பந்தியம்மா, திடீர்னு வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டோம். நீங்க நிறைய பிளானிங் வேற பண்ணணும். நம்ம நாளைக்கு சந்திக்கலாங்க. பை பை. போயிட்டு வரேன். பை பை.
சரளா வாழ்த்துக்கள் மாமியாராக போற உனக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கத்தே சுதி என் தங்கோ நீ சந்தோஷமா இருக்கல்ல பிரீதா பாட்டி உங்க எல்லாரோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் தங்கோ நல்ல பொண்ணு ஓகே நாளைக்கு என்னலாம் நான் பண்ணனும்னு முன்னாடியே சொல்லிடு ஆமா நீ முதல்ல டீ எப்படி குடிக்கிறதுன்னு கத்துக்கோ டீ குடிக்க தான் தெரியுது குடிக்க தெரிய மாட்டேங்குது மாப்பிள்ள மேல சூடா இருக்கிற டீயை கொட்டிட்டே அம்மா நம்ம முதல்ல ஒன்னு பண்ணலாம் என்ன நீங்க திட்ட வேண்டியதெல்லாம் திட்டி முடிச்சிருங்க அதுக்கு அப்புறம் நான் இதுவரைக்கும் செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் கறிச்சு கொட்டிருங்க அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னென்ன பண்ணனும் என்னென்ன பண்ண கூடாதுன்னு டைம் செஞ்ச லிஸ்ட் போட்டு சொல்லிடுங்க நீ ஒரு வேலை பண்ணு நீ டெக்கரேஷன்ல இருந்து ஆரம்பி ஏனா உன்ன அதுல யாரும் அழிக்க முடியாது थैंक यू அப்புறம் பிரீதா ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு உங்ககிட்ட நல்ல Dress இருக்குல்ல அத பத்தி என்கிட்ட கேளுங்க நான் சொல்றேன் அக்கா கிட்ட ஒரு சூப்பர் Dress இருக்கு செம்மயா இருக்கும் சரளா நீ ஒன்னு பண்ணு தம்பிக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிரு இன்னும் நீ தெரிஞ்சவங்க யாருக்காவது சொல்லணும்னா அவங்களுக்கும் மறக்காம சொல்லிரு ஆமா அத்தை நான் ராக்கி வீட்டுக்கு வேற ஃபோன் பண்ணி சொல்லணும் அவங்க நமக்கு எவ்வளவு உதவி எல்லாம் பண்ணிருக்காங்க நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன்ங்கறப்ப அவங்களும் அதல கலந்துக்கணும்ல சரி நீங்க எல்லாரும் பிளான் பண்ணுங்க நான் கிளம்பறேன் எனக்கு வர்க்குக்கு டைம் ஆகுது சரிம்மா போயிட்டு வா ஜாக்கிரதமா பாத்து பத்திரமா போயிட்டு வா சரலாம் உன் டைரி எடு சீக்கிரம் எழுந்து போய் டைரிய கொண்டு வா என்ன சரி ஓகே ஓகே நான் போய் டெக்கரே வெயிட் பண்ணுங்க நம்ம பாரு ஷர்லன் இப்போதான் உனக்கு டைம் கிடைச்சதா நீங்க மேல கோவமா இருக்கீங்களா ஆன்ட்டி இல்லையே நான் எதுக்காக ஓ மேல கோவப்படணும் ஸ்டூபிட் கேர்ள் நேத்து நைட் நான் உனக்கு எவ்வளவு மெசேजेस சென்ட் பண்ணேன் ஏன் கால் பேக் பண்ணல நான் உனக்காக எவ்வளவு பண்றேன் அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ ட்ரீட் மீ நீ ஏன் இந்த இவ்ளோ பிஸியா இருக்க நீ வரதுக்கு முன்னாடி வேற ஒருத்தங்க இங்க வந்தாங்க எனக்கு ஒருத்தரோட குரல் கேட்டுச்சு இந்த பொம்பளை இப்படி பேசுறது எப்பதான் விடுவாளோன்னு தெரியல வர வர பெரிய தலைவலியா இருக்கா ஐ அம் சாரி ஆன்ட்டி நீங்க இப்படி கோவப்பட்டா எப்படி ஆன்ட்டி என்கிட்ட இந்த மாதிரி அட்டிட்யூட் காட்டினா எனக்கு கோபம் வரதா செய்யும் புரிஞ்சுதா ஆன்ட்டி நான் இது எதையும் வேணும்னே செய்யல என்னால நீங்க கஷ்டப்பட்டு இருந்தா ஐ அம் ரியலி சாரி ஆன்ட்டி ஆக்சுவலி நானும் ரிஷபும் நேத்து பெட்ட பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்ப நான் என் போனை சைலண்ட்ல வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நான் அதை பார்க்கவே இல்லை ஓ ரியலி ரிஷப் கிளம்பி போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு கால் பேக் பண்ணிருக்கலாமே ஷர்லன் பட் நீ அப்படி பண்ணல ஒன்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமே கிடையாது எனிவேஸ் நீ இப்பவே உடனே இங்க வரணும் நேத்து நைட் உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்தது என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்புறம் எப்படி நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போக முடியும் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வளரும் எங்க பாரு ஷர்லன் நீ என்ன லூப்ல வெச்சிருந்தா தான் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நேத்து ராத்திரி கூட நீங்க ரெண்டு பேரும் என்னால தான் டைம் ஸ்பென்ட் பண்ண முடிஞ்சது இல்லனா நீ அவனை வீட்டுக்கு தான் அனுப்பி வெச்சிருப்ப ஸ்டூபிட் கேர்ள் இப்ப சீக்கிரமா இங்க கிளம்பி வா நவ இவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் இவ வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு நான் இவளை பழி வாங்க போறேன் எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கா எத்தனை தடவை என்கிட்ட குரல உயர்த்தி பேசிக்கிட்டே இருக்கா நான் இந்த பொம்பளையை நிச்சயமா பழி வாங்குவேன் அப்படி மட்டும் பழி வாங்கல என்னோட பேரு ஷர்லின் இல்ல கிரீஷ் மேடம் நீ ஒன்னு பண்ணு அம்மா இன்னைக்கு கீழே டிஃபன் சாப்பிடறதுக்கு வர மாட்டாங்க நீ டிஃபன் எடுத்து போய் அவங்க ரூம்ல கொடுத்துற சரிங்க மேம் மறந்துறாத அம்மா என்ன இது எதுக்காக டேபிள் என்ன செட் பண்ணாமலே வச்சிருக்கீங்க ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரமா வேலையை முடிக்கணும் இல்ல ஓகே மேம் இந்த வீட்ல ராக்கி மட்டும் இல்லனா ஒரு வேளை ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது ஹலோ ஆ ஹலோ ராக்கி மேடம் வணக்கம்ங்க நான் சரளா பேசுறேன் வணக்கம் சொல்லுங்க நேத்து நான் வந்துட்டு கொஞ்சம் அவசரமா கிளம்பி வந்துட்டேன் உங்களுக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையே இல்ல சரளா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் யாராவது டென்ஷன் ஆவாங்களா என்ன எனக்கு அதுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருக்காமே இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு சரளா பிபி எல்லாம் எப்பவுமே என் கூட தாங்க இருக்கும் அதையெல்லாம் விட்டு தள்ளுங்க ஆனா இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படியா அப்போ இவங்க என்கிட்ட சமீர் ஸ்ருதியை பத்தி பேச போறாங்கன்னு நினைக்கிறேன் ஆ சொல்லுங்க அது ஒண்ணு இல்லைங்க பிரீதாவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு இதெல்லாம் எப்படின்னு எனக்கே ஒன்றும் புரியல எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சு போச்சு திடீர்னு வந்தாங்க பேசி முடிச்சாங்க நாளைக்கு என்கேஜ்மெண்ட் அதனால நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் அதுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அட கடவுளே பிரீதாக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போதா அப்பனா அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது எப்ப நடந்துச்சு எப்படி நடந்துச்சு நினைச்சாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க எல்லாம் சட்டு சட்டுன்னு ஆயிடுச்சு எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் தாங்க நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க நாளைக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும் நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா நாங்க நிச்சயமா ரொம்ப சந்தோஷப்படுவோம் சரளா நான் பிரீதாவை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க
அதாவது அவளை நான் பயங்கரமா திட்ட போறேன். அவ என்ன அன்பா ஆண்டின்னு கூப்பிடுறா, ஆனா என்கிட்டயே இந்த விஷயத்தை மறைச்சிட்டா பாத்தீங்களா? கண்டிப்பாங்க, நீங்க அவளை உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய உரிமை இருக்கு, நீங்க அவளை எவ்வளவு வேணாலும் திட்டுங்க. இதுவரைக்கும் எங்க குடும்பத்துல எவ்வளவோ பிரச்சனைங்க வந்திருக்கு. அப்பல உங்க குடும்பத்துல இருந்து யாராவது வந்து எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க, உங்க குடும்பம் மாதிரி எங்களை நினைச்சீங்க. இப்போ எங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷம் வரப்போகுது. உங்க குடும்பம் எங்க குடும்பம் நான் பிரிச்சு பாக்கல, நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். சரிலா இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்க, நாளைக்கு எங்க குடும்பத்தோட வந்து நாங்க உங்க ஃபங்க்ஷன்ல கலந்துக்குவோம். சரியா? அப்படியே கையோட நம்ம ஸ்ருதி சமீர் விஷயத்த பத்தியோ பேசி முடிச்சிரலாமா? அது வந்து ராகி, நான் என்ன சொல்ல வந்தேனா, ஸ்ருதி சமீர பத்தி நான் உங்ககிட்ட பேச வந்தது எதை நினைச்சி அப்படினு சொன்னா. சரிலா ஒரு நிமிஷம். கிரீஷ் இங்க கொஞ்சம் வா. அம்மா நீ அத்தைக்கு என்ன ஜூஸ் கொண்டு போற? அவங்களுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ்னாலே பிடிக்கவே பிடிக்காது. நீ இந்த ஜூஸ போய் வச்சிட்டு அவங்களுக்கு மேங்கோ ஜூஸ் போட்டு கொடுப்போம். சாரி மேம். இங்க பாருங்க சரளா, ஆக்சுவலி என்னன்னா அத்தைக்கு இப்போ டிஃபன் கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த கிரீஷ் ஒழுங்கா வேலையே செய்ய மாட்டேங்கிறான். நான் போய் அவங்களுக்கு உடனே டிஃபன் கொடுக்கணும். அப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. என் சந்தோஷத்தை சொல்ல அளவே இல்ல. சரி நம்ம மத்த விஷயத்தெல்லாம் நேர்ல பார்த்து பேசிக்கலாம். சரியா சரளா, நான் போனை வச்சிடுறேன். ராக்கி நான் சொல்றது கொஞ்சம் என்ன, போனை கட் பண்ணிட்டாங்க. ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும், ஆனா இதுவும் முக்கியமாச்சே. ஸ்ருதிக்கும் சமீருக்கும் அவங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அவங்க அதுக்குள்ள. சரி நாளைக்கு எப்படி வராங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாத்தையும் கிளியரா சொல்லிடணும். ஸ்ருதிக்கும் சமீருக்கு இடையில வேற எதுவும் இல்லை, நீங்க தான் தப்பா நினைக்கிறீங்கன்னு அவங்க கிட்ட நான். ஐயோ சரளா, எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியிருக்கு, அதை விட்டு எதையும் யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு நிறைய ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் அத்தை இவங்களை வேற கூப்பிட்டுட்டே இருக்கணும். நேத்து சாயந்தரம் தான் இந்த ஃபைல் இங்க வச்சேன், எங்க போச்சுன்னு தெரியலையே. என்ன இது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என் திங்ஸ் யார் தான் இப்படி எல்லாம் மாத்தி வைக்கிறா? ஐயோ ரிஷப் சார், நீங்க கொஞ்சம் கீழே இறங்குங்க, இறங்குங்க. ஐயோ உங்க பேக்ல ஸ்ப்ரெயின் வந்துரும், கீழே விழுந்துருவீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கீழே வாங்க, கீழே இறங்குங்க, நான் தேடி தரேன் உங்களுக்கு. இல்ல அது வந்து, இறங்குங்க இறங்குங்க. நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க, இருங்க நான் பாக்குறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம், உங்க முதுகுலயும் ஸ்ப்ரெயின் வரலாம்ல? வராது, ஏன்னா நான் உங்களை மாதிரி இம்பேஷன் கிடையாது. இம்பேஷன்ஸா பார்க்க மாட்டேன், நான் கொஞ்சம் பொறுமையாவே பாப்பேன். சரி சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு எந்த ஃபைல் எடுக்கணும்? அந்த கிரே கலர் ஷைனிங் பிரான்ச் ஃபைல். கரெக்ட் கரெக்ட், இதே தான். தேங்க் யூ சோ மச் பிரீதா. எப்படி உங்களுக்கு இது கிடைச்சது? எனக்கு எப்படி கிடைச்சதுனா, உங்க கவனம் ஃபைல் தேடுறத விட முக்கியமா. ஃபைல் கிடைக்கலனா என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. மீட்டிங் கேன்சல் ஆயிடும், இன்ஃபர்மேஷன் தொலைஞ்சு போயிடும், அது இதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. ரிஷப் சார், நீங்க பாசிட்டிவ் விட நெகட்டிவ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கனா வேலை எப்படி நடக்கும்? ஆக்சுவலி நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. நான் வேலையில ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு எனக்கு அந்த வேலை நடக்குமா நடக்காதா, நடக்கலனா என்ன பண்றது, இதெல்லாம் யோசிச்சிட்டு இருந்தா அப்படிதான் நடக்கும். ராங். ஐ ட்ரை டு ஃபாலோ யுவர் வேர்ட்ஸ். இங்க பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. சாரி சாரி. Give it to me, I'll keep it. நான் பிரீதா விஷயத்துலயும் நான் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இவங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்ல முடியல. சொல்ல போற விஷயத்த கேட்டா எப்படி ரியாக்ட் ஆவாங்கன்னு பயமா இருக்கு. அதுக்கப்புறம் நெகட்டிவா இருக்குமா பாசிட்டிவா இருக்குமா? இல்ல இல்ல இல்ல, தட்ஸ் நாட் த வே. இப்படி பயந்தா எதுவுமே நடக்காது. சரி உங்க ஃபைல் கிடைச்சிருச்சு, I'll also go. பிரீதா என்னாச்சு சொல்லுங்க, இப்போ என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்ப சொல்லுங்க என்ன விஷயம். பிரீதா நீ இங்க தான் இருக்கியா? நான் உன்னை எல்லா இடங்களையும் தேடிட்டு இருக்கேன். இந்தாமா பிரீதா, ஸ்வீட் சாப்பிடு. எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்வீட் கொடுக்கலாம் எப்படி இருக்கும்? சரி நீ என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லு. இந்த விஷயத்த நீ என்கிட்ட எப்ப சொல்லிருப்ப? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவா? யாரு கல்யாணம்? ரிஷப் நீயே ஸ்வீட் சாப்பிடு. யாரு கல்யாணம்? நீ முதல்ல இத சாப்பிடுன்னு சொல்றல்ல. சரிம்மா, யாருக்கு என்ன விஷயம், எதுக்கு இப்ப ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்த கரண் நீயே ஸ்வீட் சாப்பிடு. என்ன விசேஷம்? நம்ம பிரீதாக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நாளைக்கு அவளுக்கு எங்கேஜ்மென்ட். கரண் என்னாச்சு திடீர்னு சொல்லு. இரு இரு இரு, தண்ணி இந்தா, தண்ணி குடி. முதல்ல தண்ணி குடி. என்ன கேள்வி? பிரீதா கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? I mean to say that,
திடீர்னு நீங்க எப்படி? ஆமா திடீர்னு ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? நேத்து வரைக்கும் கல்யாணத்தை பத்தியே பேசல, திடீர்னு நிச்சயதார்த்தம் கல்யாணம்ங்கறீங்க, என்ன நடக்குதுங்க? லைஃப்ல வேற எதுவும் சாதிக்க வேண்டாமா? கல்யாணம் கல்யாணம்னு. ஆமா நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இந்த பொண்ணை போட்டு இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? அவ என்ன கல்யாணம் தான பண்ணிக்க போறா, வேற என்ன பண்ணா? ஒரு வயசு பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணிதானே ஆகணும். என்னது? வாவ், பிரீதாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ஃபேன்டாஸ்டிக். இதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்க போகுது? எப்படியோ ஷர்லின் வழியில குறுக்கிருந்த கல்லு நகர்ந்துருச்சு. சூப்பர். நான் வரல. அட, ஏன் வர மாட்டே? நீ வந்தா நான் சந்தோஷப்படுவேன். இல்ல, எனக்கு பிராக்டீஸ் மேட்ச் இருக்கு, நான் போகணும். கொஞ்ச நேரம் வந்துட்டு போலாம்ல? சான்ஸ் இல்ல. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல மேட்ச் இருக்கு. சோ அங்க இருந்து எங்கேஜ்மென்ட் வரதுக்கு சான்ஸ் இல்ல. ஓகே. ஆனா ஐ வில் கன்ஃபார்ம் யூ லேட்டர். எனக்கு மேட்ச் இருக்கு, ரெடி ஆகணும். பிரீதா, நான் என்ன சொல்ல வந்தேனா, அத்தை உன்னை ரூமுக்கு வர சொன்னாங்க. நீ போய் என்னன்னு கொஞ்சம் பார்க்க முடியுமா? நான் அவங்கள தான் பார்க்க போயிட்டு இருந்தேன். சரி, நான் கிளம்புறேன்.